பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகள், மிக முக்கியமான ஆளுமைகள், அவங்களோட அனுபவங்கள் அப்படின்னு ஒரு அழகிய பயணத்தோடு பேசும் தலைமை பயணிச்சுட்டு இருக்கு. அந்த விதத்தில் இந்த வாரம் நுண் கலைகளுக்குள் பேசும் தலைமை பயணிக்க இருக்கிறது. மனித வாழ்க்கையில் கலைகளுக்கான இடம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் நுண் கலைகளுக்கான இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நீங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கே தெரியாமல், உங்களையே அறிந்து கொள்ளாமல் கலைகள் உங்களை கடந்து கொண்டே இருக்கிறது. அந்த விதத்தில் தான் இன்றைய பேசும் தலைமை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நுண் கலைகளில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளுமையை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். கலைகள் நம்மையே அறியாமல் நம்மை கடந்து கொண்டே இருக்கின்றன. அதுவும் கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், சிற்பங்கள் அப்படின்னு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நுண்கலைகளுக்கான தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் நுண்கலைகளில் தேர்ச்சி பெற்ற ஒரு மகத்தான ஆளுமையை, தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையை நம்ம சந்திக்க இருக்கிறோம். நுண்கலைகளின் நாயகனைத்தான் இன்றைய பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. திரு முருகேசன் அவர்கள் ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர். அவரினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அனுபவங்கள் நிச்சயம் கலைகளினுடைய அனுபவத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையின் பல அனுபவங்களையும் உங்களுக்கு தரும் அப்படின்னு நான் நம்புறேன். வாருங்கள் நேயர்களே, நுண்கலைகளின் நாயகனை தரிசிக்கலாம். வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதி கட்டமாக பார்க்கிற போது கலைகளின் உன்னதத்தையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவமும் அதில் இருக்கக்கூடிய சாரமும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கய்யா. என்னுடைய முதல் கேள்வியே, நிறைய நுண்கலைகள் இருக்குது, நிறைய கலைகள் ஒவ்வொரு அடுக்காக வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குங்கய்யா. அதில் குறிப்பாக என்னுடைய கேள்வி, வாழ்க்கையில் வந்து இந்த நுண்கலைகளுக்கான தேவை எங்கேயா இருக்கு? என்ன நுண்கலைகளுக்கான தேவைங்க? நுண்கலையினுடைய தேவையே அவன் மனிதனுடைய மனத்தினுடைய வெளிப்பாடு. ஓ, உதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் ஒன்று கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடையே நாம் உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய வீட்டை நாம் எடுக்கும்போது வீடு கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வாசப்படி, வாசப்படிக்கு அடுத்தது வரவேற்பறை, வரவேற்பிற்கு அடுத்தது ஒரு படி ஒரு கூடம், கூடத்துக்கு அடுத்த அறைகள், அறைகளுக்கு கடைசியாக அடுப்பங்கரை. சாப்பாடு கடைசி தான், கடைசி. ஆனால் நாம் தேவைப்படுறது நமக்கு உணவு தான் முதல்ல சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு இடம் வீட்டில் எங்கே கொடுக்குறோம்னா, கடைசியில். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கலை உணர்வு வந்து தான் அவனைத்தான். கலை உணர்வு வந்து என்ன சொல்ற, வர்றவங்களை வரவேற்கிறதுக்கும், வர்றவங்க பார்த்து தம்ம வீட்டை எப்படி இருக்கு, நாம் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை புரிந்து கொள்வதற்கும் அந்த வரவேற்பறையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். நாலு பேர் கூடி பேசுவதற்கு கூடத்தை உபயோகப்படுத்துகிறோம். இவர்களுக்கெல்லாம் தேவைப்பட்டால் உணவு கொடுப்பதற்காக வச்சிருக்கக்கூடிய அறையை கடைசியாக வைத்திருக்கிறோம். ஆகவே உணவுக்கு அங்கே நாம் நம்மளை அறியாமலேயே உணவுக்கு கடைசி இடத்தை கொடுத்துருக்குறோம். கலைக்கு முன்ன கொடுத்துருக்குறோம், முதல் இடம் கொடுத்துருக்குறோம். ஏன் முதல்ல அடுப்பு மீது அடுப்பங்கரையை வச்சுட்டு பின்னால் வரவேற்பறையை வைக்கக்கூடாது? இன்னும் நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய கலையினுடைய உணர்ச்சி நமக்கே வெளிப்படும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையை பற்றியே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த துறையில் இவ்வளவு தூரம் அனுபவம் ஆளுமையும் உங்களுக்கு கிடைச்சிச்சு? இது எங்கேயா, இதில் என்னோட முதல் கேள்வியா அங்கேயா, ஒரு ஓவியனாக உங்களை பார்க்குறப்ப சின்ன வயசில் எப்போ நீங்கள் ஓவியம் வரைய ஆரம்பிச்சிங்க? எந்த படத்தை ஃபஸ்ட்டு வரைய ஆரம்பிச்சிங்க? நான் என்னுடைய என்னுடைய கல்வியே ஏட்டு பள்ளிக்கூடத்தில் தான் ஆரம்பம். நான் படிக்கிற காலத்தில் நான் முதல்ல என்னை வீட்டில் என்னை கொண்டு போய் ஒரு ஏட்டு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வச்சேன். ஏட்டு பள்ளி, ஏட்டு பள்ளிக்கூடம்னா ஏட்டில் தான் எழுதுறது, ஏட்டில் தான் படிக்கிறது எழுத முடியும், மணலில் தான் அவன் அறிவான் இது ஆனால் அவனை எழுதி பார்க்கணும். அதுதான் முதல் நம்முடைய கல்வி. ஏட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து தான் நம்ம கல்வி வந்தது. அப்போமே எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஏட்டு பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்காகவே அந்த அட்மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் மேலதாளத்துக்கு கூட கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போனால் அவர் எழுத்தாணியை கொடுத்து ஒரு ஏழு ஏட்டை கொடுத்து எழுதுறதுக்கு ஆ போட்டு காய்ப்பார். அது மொழி சீக்கிரமாக வராது. ஆமாம், அதுக்கு ஒரு நெகத்தில் ஒரு பல்லை இருக்கணும், அதில் வச்சுட்டு அந்த ஆணி ரொம்ப கூர்மையாக இருக்கும். அந்த கூர்மையான ஆணியை படாமல் அந்த பண ஓலையில் மேல் வச்சு எழுதணும். அது ஒரு பெரிய ஒரு கலை. ஏட்லேயே எழுத்துக்களும் இருக்குது, சித்திரங்களும் இருக்குது. ஏட்டு சித்திரத்தில் எழுதிய சித்திரங்கள்லாம் இன்னைக்கும் சில அருங்காட்சியகங்களில் வச்சு பாதுகாக்கப்படுது. அதனால் ஏட்டினுடைய கல்வி தான் நம்மளுடைய ஆரம்பம்.
அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த நாகரிகத்தில் வந்து காகிதம் இதை படித்து மற்ற படிப்புகள்லாம். அப்போ இருக்க பள்ளிக்கூடத்தில் தான் என்னை கொண்டு போய் சேர்த்து வச்சாங்க. அங்கே அரியணமோ அது இது முதல்ல அது ஒரு இதாக இருந்துட்டு இருக்குது. அப்போ பொழுது எனக்கு வந்து வீட்டில் எங்கள் சில மேக்சின்ஸ் எல்லாம் வரும், பத்திரிகைகள் படிக்கிறதுக்காக வாங்குவாங்க. அந்த பத்திரிகைகளில் இருக்க படங்கள் மேலே எனக்கு ஒரு ஆர்வம். அந்த அது மேலே இருக்கக்கூடிய ஓவியங்கள் அது எப்படி இருக்குங்கிறதுல அதை பார்த்து படிக்க தெரியுது எப்படிங்களா, ஓவியத்தை பார்த்து தான் அதுக்கு ஒரு பூரிப்பு சந்தோஷம். அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு இந்த அரசியலில் எல்லாரும் நிறைய சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேசுவாங்க. ஓ ஆமாம் ஆமாம். அப்போ நாங்கள் படிக்கும்போது சரி எல்லாருமே கதைத்தப்பு போட்டு, குறிப்பாக மதுரையில் வந்து சுபாஷுக்கான ஒரு பெரிய பெரிய ஒரு மூமெண்ட் இருந்தது. அப்போ அப்போ இருக்கும்போது இந்த சுபாஷ் சந்திர படம் ஒன்று அந்த ஒரு பத்திரிகையில் வந்திருந்தது. அது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. உடனே அதை வந்து ஏட்டுப்புள்ளி கொடுத்துல எங்கள் வீட்டில் இருந்த பென்சிலையும் பேப்பரையும் எடுத்து அதை பார்த்து வரிய முயற்சி பண்ணேன். அதுதான் என்னுடைய முதல் முயற்சி. ஓவியத்துக்கு படம் வரையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதே அந்த படத்தினால் ஊண்டப்பட்டு பென்சில் எடுத்து அதே மாதிரி பார்த்து காப்பி பண்ணி பார்த்து அது ஏதோ சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வந்த மாதிரி எனக்கு ஒரு 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 சந்தோஷம். அதை எடுத்து என்ன பண்ணேன், உடனே ஒரு சின்ன ஃப்ரேம் பண்ணி ஒரு கண்ணாடி போட்டு வச்சுக்கிட்டேன். அப்படிங்களா? யார்கிட்டையும் காமிச்சிங்களா? ஆ, வீட்லேயே மாட்டி வச்சுருந்தேன். அவங்க பிடிக்கலைன்னா கூட எனக்கு என்னுடைய திருப்திக்காக வச்சுருந்தேன். அதுதான் என்னுடைய முதல் ஓவியத்தினுடைய நுழைவு. இன்னைக்கும் கூட கிராமத்தில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து ஓவியம் வரைகிற ஆற்றல்லாம் இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கிறப்பயே கூட அதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, அதில் படிக்க வைக்கலாம், இதே வந்து ஒரு கரியராக மாற்றலாம் அப்படின்ற போதுமான தெளிவும் அதை பற்றிய போதுமான தேடலும் இல்லாமல் தான் கிராமத்திலே இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து ஒரு ஓவியத்துறையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே நீங்கள் பயணிச்சிங்க? அது வந்து ஒரு விபத்துன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஓவியத்திற்காக ஒரு பள்ளி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கும் தெரியாது? தெரியும். எனக்கும் தெரியாது. எங்கள் எனக்கு சார்ந்த உறவினர்களுக்கும் தெரியாது, என்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, என்னை சுற்றி இருந்த நண்பர்களுக்கு கூட தெரியாது. ஆனால் எனக்கு ஓவியத்தின் மேலே அந்த பழைய எண்ணங்கள் இருக்கிறதுனால ஓவியத்தின் மேலே ஒரு பற்றுதல், அதை கற்றுக்கணும் பண்ணணும் அப்படின்னு. அது எனக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் நான் வந்து வேறு உத்தியோகத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பிடபிள்யூடி ஒர்க் ஷாப்பில் ஒரு அப்ரண்டிஸாக இருந்தேன். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு விளம்பரம் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது, பத்திரிக்கையில் வந்த விளம்பரத்தை. அதில் வந்து இந்த மாதிரி ஓவிய பள்ளிக்கு சேருவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விளம்பரம். ஆனால் அப்போ தான் எனக்கு ஓவிய பள்ளின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. அப்புறம் அந்த ஓவிய பள்ளியினுடைய அட்ரஸ் இருந்தது, அதில் விலாசம். அங்கே போனால் அவங்க அப்ளிகேஷன் 50 பைசான்னாங்க, 50 பைசா கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கி அங்கேயே ஃபில்அப் பண்ணி. அப்போது அப்ளிகேஷனோட வந்து இப்போ எந்த சான்றிதழும் கேட்கலை, தாய் தப்புனார் பேர் இது ஊர் அட்ரஸ் தான் இருந்தது. அந்த பற்றி எழுதி கொடுத்துட்டு வந்தேன். எழுதி கொடுத்துட்டு வந்த பிற்பாடு ஒரு நாள் அதுக்கு என்னைய அழைப்பு வந்தது. அங்கே அந்த பள்ளியினுடைய போகும்போது 30 பேர் எடுப்பாங்க, அதில் 18 பேர் வண்ண பிரிவு, மீதி 12 பேர் வந்து விளம்பர பிரிவு சிற்ப பிரிவுன்னு போயிடுவாங்க. இந்த 30 பேருக்கும் சேர்ந்து தான் எக்ஸாமினேஷன். ரைட். அதில் நான் இருந்தேன், போயிருந்தேன். போயிருந்தோடனே போன உடனே 30 அப்ளிகேஷனுக்கு குறைஞ்சது ஒரு 200 பேர் எக்ஸாம் எழுத வந்திருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நிறைய பேர் ஓவியத்தில் முன்னாலேயே ஒரு பயிற்சியோடு வந்திருக்காங்கங்கிறது. ஓகே ஓகே. உள்ள போனால் அவங்க எல்லாருமே ஒரு தேர்ந்தெடுத்த ஓவியர்களாகவே வந்திருந்தாங்க. இது தேர்வு எழுதுறதுக்கு, தேர்வு எழுதுறதுக்கே எழுதும் பொழுதே அவர்கள் ஒரு சிறந்த ஓவியர்கள். நான் எனக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயமாக வந்து எனக்கு ஒரு வேற மாதிரி மாறி அதை ஒரு சிரிப்பாக போயிடுச்சு. என்ன இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, இது முடியுமா, நம்மளால் கரையேற முடியுமா, இவ்வளவு தேர்ச்சி பெற்றவங்கள்லாம் வந்து தேர்வு எழுதும் பொழுது நம்ம இதுக்கு எங்கே நம்ம இது பண்ண முடியும், நம்ம தேர்வு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற முடிவும் முதல் நாளே கிளம்பி வந்துருச்சு. இருந்தாலும்
அந்த சூழ்நிலையை விட்டு நான் வர்றதுக்கும் அந்த எக்ஸாமினரை விட்டு வர்றதுக்கும் ஒரு பிரியம் இல்லை. சரி எழுதி பார்ப்போமே. அப்புறம் நான் ஏதோ பண்ணேன், போய் கொடுத்தேன், டிராயிங் கொடுத்தேன். சாயந்தரம் காலையில் ஒரு 7 நாள் வந்து போர்ட்ரைட்டு, போர்ட்ரைட்னா முகத்தை மாத்திரம் வரையணும். 7 நாள் வந்து ஃபுல் ஃபிகர், அவர் தலையிலேருந்து கால் வரையிலையும் வரையணும். மத்தியானம் பூரா காம்போசிஷன், பெயிண்டிங் பண்ணணும். இதுதான் அந்த தேர்வுனுடைய ஒரு இதை. இதே ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணுமே, பெயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பெயிண்ட்டுக்கு வந்து ஒரு பெயிண்ட் பாக்ஸை வாங்கிட்டு இப்போ போய் அந்த ஒரு மோர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு டீ கடையில் போய் மத்தியானம் சாப்பிட, டீ சாப்பிட போனான். அங்கே ஒரு ஓவியம் மாட்டி வச்சுருந்தான். அது மோர் மார்க்கெட் ஓவியம்னு சொல்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறோம். அதில் ஒரு மரம், ஒரு பிரிட்ஜு, தண்ணி போட்டிருப்பான், சின்னதாக குழந்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு இப்போ புரிஞ்சுது. அதே மாதிரி ஒரு தண்ணி, பிரிட்ஜு, மரம் போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொடுத்துட்டு வந்தேன். கிடைக்காது அப்படின்னு தேர்தல் தேதி போய் மறுநாள் சுய போய் வேடிக்கையை போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். போனால் என்னுடைய நேம் கடைசி வரிசையில் இருந்தது, நேம் இருந்தது. எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்புறமேலு வந்து ஒவ்வொரு ஆர்வத்தில் வந்து மற்ற வீடுகளே, அதாவது இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஓடும்போது ஒரு ஹேண்டிகேப் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவங்களெல்லாம் பின்னால் ஓட விட்டுட்டு நான் பின்னாலேயே ஓடி அவங்களோட. உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், நீங்கள் ஓவியக் கல்லூரிக்குள் ஒரு ஓவியனாக கால் எடுத்து வச்ச விஷயங்கள் அப்படின்றதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு பேசலாங்க. நிறைய நேரங்களில் வந்து சினிமாக்களில் தான் நம்ம நிறைய மனிதர்கள் சாகசம் புரிகிறத பார்க்குறோம். ஆனால் நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு கனவுகளோடு, ஒரு ஓவிய கனவுகளோடு, ஆர்வத்தோடு வந்த ஒரு மாணவன் ஒரு போட்டித் தேர்வில் எந்த விதமான அதை பற்றிய தெளிவுகளும் இல்லாமல், அது எப்படிலாம் நடக்கும்லாம் தெரியாமல் ஒரு காம்படிஷனில் கலந்துட்டு அந்த துறையிலேயே தேர்வு செய்யப்படுவது மட்டுமல்ல, அந்த கல்லூரியிலேயே முதல்வராகவும் பணியாற்றிய ஒரு அனுபவம் மிக்க, இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு கலைகளின் சாகசக்காரர் தான் இந்த பேசும் தலைமை சந்திச்சுட்டு இருக்கு. அது நம்ம ஏன் இவ்வளவு தெளிவாக ரொம்ப நீண்ட நேரம் எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரியான மனநிலையில் நிறைய பேர் கிராமங்களில் இருக்கலாம், நீங்கள் நினச்சா வெற்றியடைய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த முதல் செக்மெண்ட்டில் இவ்வளவு டீட்டெயிலாக அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசினோம். நிறைய சுவாரஸ்யமான தருணங்கள், நுண்கலைகளை பற்றிய தருணங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.